அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, அல்லாஹுடைய கிருபை கொண்டு நம்ம வந்து நேற்று என்ன செஞ்சோம், பேஜ் நம்பர் 23 ஃபுல்லாக பார்த்துட்டோம் இல்லையா. அல்ஹம்துலில்லா, நிறைய பேர் நமக்கு வந்து கீழே கமெண்டில் சொல்லியிருந்தீங்க, எனக்கு நீங்கள் ஃபுல்லாகவே சொல்லி கொடுங்கக்கா, அப்போ தான் எங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் எங்கள் குழந்தைங்களுக்கு நல்லபடியாக நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. எனக்கு கேட்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுங்க அல்ஹம்துலில்லா. அது மட்டும் இல்லை, நான் நேற்று ஒரு க்வெஸ்சன் பண்ணியிருந்தேன். என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, இதில் வந்து நிறைய வந்து குத்துபுஜத்து, அதான் நம்ம வந்து சட்டங்கள் நடத்தியிருக்கோம் ஆல்ரெடி, குத்துபுஜத்து எழுத்துக்கள், சாரி கல்கலோட எழுத்துக்கள் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து ஒருத்தவங்க மட்டும் கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருந்தாங்க, அவங்களுடைய கமெண்ட் நான் அந்த வீடியோவில் பின் பண்ணியிருக்கேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன எழுத்துக்கள் கல்கலோடைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இன்னும் அந்த சட்டம் படிக்கல அப்படின்னா இதுக்கு முன்னே போட்ட வீடியோக்களில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து குரான் ஓதுறோம் அப்படின்னா கடகடகடகடன்னு ஓதிட்டு போகிறது விஷயம் இல்லைங்க, இன்ஷா அல்லாஹ் அதனுடைய எழுத்துக்களை நம்ம வந்து புரிஞ்சு அங்கே உள்ள சட்டங்களை தெளிவாக நம்ம வந்து கற்றுக்கிட்டு ஓதுறது தாங்க ரொம்பவே நல்ல விஷயம், சரிங்களா. அல்ஹம்துலில்லா, அல்லாஹுடைய கிருபைக்கு நம்ம நேற்று வந்து இந்த பேஜ் ஃபுல்லாக பார்த்துட்டோம் இல்லையா. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், பேஜ் நம்பர் 24. அல்ஹம்துலில்லா, அல்லாஹுடைய கிருபைக்குன்னு நம்ம வந்து 24 பேஜ் வந்துட்டோங்க. நம்ம தினம் ஒரு பேஜ் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எத்தனை நாளில் முடிச்சிடலாம் பாருங்களேன். இதில் வந்து மொத்தமாகவே எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க காமிக்கிறேன், பார்த்தீங்களையா, 62 பேஜ் தாங்க மொத்தமாகவே இருக்குது, 62 பக்கம் மட்டும்தான் இருக்குது. 62 பக்கங்களில் நம்ம வந்து 24 பக்கங்கள், 24வது பக்கம் நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அல்ஹம்துலில்லா, இன்ஷால்லா நம்ம சீக்கிரமாகவே நம்ம வந்து குர்ஆன் ஓத கற்றுக்கலாங்க. இன்ஷால்லா கொஞ்சம் வந்து தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு மனசில் பதிய வச்சு ஓதுனீங்கன்னா மட்டும் போதும். முதல்ல நீங்கள் பதிய வைக்க வேண்டிய எழுத்துக்கள், பதிய வைக்க வேண்டியது வந்து எழுத்துக்கள், அரபியில் உள்ள எழுத்துக்கள், சரிங்களா. ஹாலேருந்து ஆரம்பித்து அலிஃப்லேருந்து ஆரம்பித்து யாவரையும் உள்ள எழுத்துக்களை மட்டும் நீங்கள் முதல்ல பதிய வச்சிடணும். அடுத்ததாக வந்து அதில் இருக்கக்கூடிய ஜபர், ஜேரு, பேசு, இந்த மூணு ஹரக்கத்துகள், சரிங்களா. ஜபரு, அடுத்ததான் வந்து ஜேரு, இதுதான் பேசு, சரிங்களா. இந்த மூணு ஹரக்கத்துகள் உள்ள எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் மனசில் பதிய வைக்கணும், சரிங்களா. அடுத்ததாக வந்து சுக்குன் பெற்ற எழுத்துக்கள், இதுதான் சுக்குன், சரிங்களா. சுக்குன் பெற்ற எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம மனசில் பதிய வைக்கணும். அல்ஹம்துலில்லா, இப்போ நம்ம அந்த மூணு விஷயங்களையும் நம்ம தர்த்திப் பண்ணிட்டோம் அப்படி தானே. அடுத்தது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், புதுசாக சட்டம் படித்தோம், கல்கலாவுடைய சட்டம், குத்துபுஜத்து, ஆஃப் துவா பா ஜீம் தால், இந்த அஞ்சு எழுத்துக்கள் பெற்ற சுக்குன் பெற்ற இடங்களை மட்டும் நம்ம என்ன செய்யணும், அசைச்சி ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமும் பார்த்துட்டோம், சரிங்களா. அல்ஹம்துலில்லா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பாடங்களை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ், சரிங்களா. இப்போ நான் சொல்லித்தரட்டுமா, பார்க்கலாமா? நானும் சொல்லித்தர மாட்டேன், நீங்களே சொல்லுங்கள். நம்ம எத்தனை பேஜ் பார்த்துருக்கோம், 24 பார்த்தாச்சு இல்லையா, அதனால் உங்களுக்கே தெரியும் இது என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம், இது என்ன எழுது முதல்ல இருக்கிறது, வெரி குட் மாஷா அல்லா. அடுத்ததாக உள்ளது, சூப்பராக சொல்கிறீங்க, வெரி குட். மூணாவதாக உள்ளது, வெரி குட் மாஷா அல்லா, மாஷா அல்லா, எல்லாருமே அழகாக சொல்கிறீங்களே. இங்கே என்ன இருக்கு, ஃபஸ்ட்டு ஹா இருக்குது, ஹாக்கு கீழே ஜேர் இருக்குது, அப்போ இது எப்படி சொல்லணும், ஹி. அடுத்தது இருக்குது ஜீம் இருக்குது, ஜீமுக்கு மேலே ஜபர் இருக்குது, அப்போ இது எப்படி சொல்லணும், ஜ. இங்கே ஜீம் இருக்குது, ஜீமுக்கு மேலே சுக்குன் இருக்குது, அப்போ இது எப்படி சொல்லணும், இஜ். அப்போது ஹெய் ஜ இஜ், அப்போ சேர்த்து சொல்லுங்கள், ஹிஜஜ், ஓகேங்களா. ஹெய் ஜ ஹிஜ இஜ் ஹிஜஜ் அப்படின்னு சொல்லணும், சரிங்களா. இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாமா, ஹ த ம ஹ த ம, இந்த மாதிரி மூணு எழுத்தாக தனித்தனியாக சொல்லிவிட்டு நமக்கு சேர்க்க தெரியல அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், ஹ த ஹ த ம ஹ த ம அப்படின்னு நம்ம ஓதணும், சரிங்களா. இப்போ அடுத்து பார்க்கலாமா, ச இப் சப் அ சப் அ ச இப் சப் அ சப் அ ஹு ரு ஹு ரு இம் ஹுரும், ஓகேங்களா. ஹு ரு ஹு ரு இம் ஹுரும் ந இஸ் நஸ் த நஸ் த, ஓகேங்களா. ஃபு தி ஃபு தி ஹ ஃபு தி ஹ. அடுத்தது அ இப் அப் தி அப் தி அப் தி ஃப கு ஃப கு இல் ஃப குல் ஃப கு ஃப கு இல் ஃப குல் சி ய சி ய த சி ய த த இஃப் தஃப் அ தஃப் அ
இப்போ இங்கே நம்ம எனக்கு என்ன செஞ்சுருக்காங்க, நாலு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னவே சொன்ன மாதிரி தாங்க, நம்ம என்ன பண்ணோம், இப்போ முதல்ல குயில் தமிழில் படித்தோம்னா குயில், குயில் குயில் படித்தோம் இல்லையா. இப்போ அடுத்தது நமக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்க, நாலு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து முன்னவே என்ன செஞ்சுருக்கோம், நாலு எழுத்துக்கள் வச்சு நம்ம பார்த்துருக்கோம், அப்படி தானே பார்த்தோமா, பார்த்தோம் இல்லையா. கஷ்டமாலாம் இருக்காதுங்க, ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் மனசில் மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சிட்டு ஓதுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க உங்களுக்கு, சரிங்களா. இப்போ நம்ம இங்கே பார்க்கலாமா, ஹிஜஜ் ஹதம சப ஹுரும் நஸ்த ஃபுதிஹ அப்தி அப்தி ஃபகுல் சியத்த தஃப் அ فهي بعلو قصد ربيح حرث حرث اوكيங்கள இப்ப இங்க பார்க்கலாமா, اخ اخ ر اخ ر ج اخ ر ج اخ ر ج انذر انذر இந்த இடத்துல ஒரு குன்னா சட்டம் வருதுங்க, சரிங்களா. அத இன்ஷா நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். தன்வீன் பாடம் நடத்துவோம் இல்லையா, அப்ப பார்க்கலாம் இன்ஷா. நான் அப்ப வந்து உங்களுக்கு என்ன சொல்லி தருவேன், இந்த மாதிரி சுக்குன் பெற்ற நூனுக்கு முன்னாடி அடுத்து வர எழுத்துக்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட எழுத்துக்கள் இருக்கு, அந்த எழுத்துக்கள் வரும்போது நம்ம என்ன செய்யணும், இந்த குன்னா செய்யணும். அது நான் சட்டங்களும் உங்களுக்கு அடுத்துதான் சொல்லித்தரேன் இன்ஷால்லா. நம்ம தன்வீன் பாடம் பார்க்கும்போது இதுதான் தன்வீன் பாடம் சொல்லுவாங்க, தோ ஜபர் தோ ஜேர் தோ பேஸ், சரிங்களா. இந்த பாடம் வரும்போது நான் கண்டிப்பாக அந்த சட்டத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம இங்கே வந்து ஷார்ட்டாக பார்த்துடலாமா, டைம் போகுது. அன்தர் அன்தர் இந்த இடத்துல வந்து குன்னா செய்யணும். இப்போ நம்ம சாதாரணமாக சொல்லித்தரேன் உங்களுக்கு, அன்தர் சரிங்களா, அ இன் அன் த அந்த இர் அந்தர் தூ இன் துன் தி துன் தி இர் துன் திர் அ இன் அன் ஃபு ச ஃபு ச அன் ஃபு ச me in men who im hum men hum உங்களுக்கு வந்து இப்படி மூணு மூணு இழுத்தா குட்ட வரல அப்படின்னா, அதாவது me in men who men who im men hum அப்படின்னு சொல்ல வரலன்னா என்ன செய்யலாம் நீங்க, me in men who im hum men hum அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டு ரெண்டா பிரிச்சுக்கலாம், சரிங்களா. ரெண்டு ரெண்டு எழுத்துக்களா பிரிச்சுக்கலாம் அப்படி சொல்லலாம். இப்போ இங்க பாருங்க, இங்க வந்து பிரிக்க முடியாது, இல்னே இல்னே அப்படி சொல்ல முடியாது. அப்போ போக போக நீங்க வந்து எழுத்து கூட்டாம நீங்க வந்து ஓதி பார்க்கணும், சரிங்களா. ஜஅல்த ஜஅல் ஜஅல்த ஜஅல்த அலுலம 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 உஸ்குன் அந்தும் மஅகும் யஹ்சபு உன்ஸில உன்ஸில இங்கே ஒரு குன்னா சட்டம் வருது, நான் உங்களுக்கு இன்ஷா சொல்லித்தரேன். உன்ஸில யுர்ஸில 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 சமிஅது அல்ஹம்து அல்ஹம்து அன்அம்த அன்அம்த ஸம்இஹிம் இங்கே பாருங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு எழுத்துக்கள் வந்திருக்கா. அப்போ இது எப்படி ஓதணும், ச இம் சம் ஐ சம் ஐ ஹி சம் ஐ ஹி இம் சம் ஐ ஹிம் ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக ஓதலாம். அப்படி இல்லைன்னா ச இம் சம் ஐ சம் ஐ ஹி இம் ஹிம் சம் ஐ ஹிம் அப்படின்னு ஓதலாம் ஓகேங்களா. அலி அலி இம் அலிம் தும் அலிம் தும் ف اخ ف اخ ف اخ ر ف اخ ر ج ف اخ ر ج لي تف لي تف ت لي تف ت ري لي تف ت ري يا لي تف ت ري يا பயந்துறாதீங்க, கொஞ்சம் பொறுமையா ஓதி பாருங்க, கண்டிப்பா வந்துரும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஓகேங்களா. லி தஃப் த லி தஃப் த
தரி, லீதஃப் தரிய, லீதஃப் தரிய. வல வல இம் வலம் தும் வலம் தும். இங்கே உங்களுக்கு ஃபுல்லாக சேர்க்க வரா கட்டினா நீங்கள் இதை இந்த மூணு எழுத்த ஒரு பாகமாகவும் இந்த மூணு எழுத்த ஒரு பாகமாகவும் லீ த லீ த இஃப் லீ தஃப் தரி தரிய தரிய லீ தஃப் தரிய அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை பாதியாகவும் இதை பாதியாகவும் எடுத்துட்டு கடைசியாக சேர்த்து சொல்லணும், சரிங்களா? இங்கே பார்க்கலாமா? வலம் தும் லோ ல வல இம் வலம் தும் வலம் தும். அஹ ரொக்கு த அஹ அஹ ர அஹ ர இக் அஹ ரக்கு த அஹ ரக்கு த. அல அல இம் அலம் நஷ் ரஹ் அலம் நஷ் ரஹ். லக ஸ்வது ரக் லக ஸ்வ இது ஸ்வது ர ஸ்வது ர இக் ஸ்வது ரக். ச நு ச நு இக் ச நு க ரி ச நு க ரி உக ச நு க ரி உக. வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடுச்சுங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வந்து பேஜ் நம்பர் 24 இது வரைக்கும் பார்த்துட்டோம் இல்லையா? இன்ஷால்லா நாளைக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா இந்த இடத்த பார்க்கலாம், ஓகேங்களா? இதில் வந்து நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு நம்ம வந்து அடுத்த படியில் கால் வைக்க போகிறோம் இன்ஷால்லா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். 24 பேஜில் 5-6 எழுத்துக்கள் உள்ள எழுத்துக்கள் வரையும் நம்ம பார்த்துட்டோம், வார்த்தைகள் பார்த்துட்டோம், ஓகேங்களா? நாளைக்கு நம்ம பார்க்கவே பார்க்கலாம் இன்ஷால்லா. ஓகேவா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.